அதாவது வந்து உங்களை நாங்க ஸ்கிரீன்ல பார்த்து லவ் பண்ணிருக்கோம் நிஜமாவே உங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அதெல்லாம் எனக்கு புரியுது என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் விசாரிச்சாரு எப்படி ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு அதான் இது வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு சோல் ஒரு சூப்பரான ஒரு சோல் எப்பவுமே வந்துட்டு மக்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் நம்மள நிறைய கலாய்க்கிறவங்க தான் எப்பவுமே நமக்கு ஆமா இருப்பாங்க அப்படின்னு லவ் யூ லவ் யூ அண்ட் இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்க அண்ணன் இங்க இருந்து வந்துட்டு போகும்போது எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைனா எப்படி ப்ளீஸ் இவர் என்ன சொல்லியிருந்தாங்க ரொம்ப வியந்து பார்த்து நான் வந்துட்டு ரசிச்ச ஒரு பர்சன் அப்படியே நான் வந்துட்டு மீடியாக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் இவரதான் இன்டர்வியூ எடுத்தேன் அப்படி இன்டர்வியூ எடுத்து அவரோட பிளஸ்ஸிங்ஸ்னால இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு ஹோஸ்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் முகத்துல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வியப்பு வந்து நான் பாக்குறேன் டு பி ஹானஸ்டா எனக்கு வந்துட்டு வடிவேல் சார் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன் இவருதான் சோ லெட்ஸ் வெல்கம் மை ஃபேவரட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் காமெடியன் யோகி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் Yes, ladies and gentlemen, நல்ல ஒரு விசில் கை தட்டலோட let's welcome our very own Yogi Babu sir. யோகி பாபு சார் கண்டிப்பா நீங்க சில வார்த்தைகள் கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ணா வணக்கம் இரு வரேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியன் அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முறை வாங்குறேன் வருஷம் வாங்கணும் அதுக்கு உழைக்கணும் எல்லா படம் அதே மாதிரி எனக்கு பார்த்திபு சார் சார் பத்தியும் சொல்லணுங்க இரவு நேரில் படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவர் கேட்டு சார் அடுத்த படம் சார் சேர்ந்தடலாம் சார் ஓகே அப்போ சொன்னேன் எங்க இங்கே வா சின்ன வயசுல இது பாக்குறியா சின்ன வயசுல இருந்து அண்ணா சின்ன வயசுல இருந்து அப்படி சொல்லணே நான் என் ஸ்கூல் லைஃப்ல இருந்து உங்களோட காமெடிஸ் நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்துட்டு என்னோட வயசுக்காக நான் வந்துட்டு சொல்ல வரல நான் உங்களை வந்துட்டு அவ்வளவு வியந்து பாத்திருக்கேன் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்ல வந்தேன் தேங்க் யூ அவன் பேசுறதெல்லாம் நீங்க நம்புறீங்களா சார் மேடைக்காக அவன் வந்து பயங்கரமா ஓவரா பேசுவான் சார் அவன் இந்த நிக்கி பையன் ஏமாப்பா ஒருமா அவன் என்ன கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டான் உனக்கு எதுக்கு மட்டும் வேலை இல்லை அதை நான் சொல்லல இந்த சின்ன பையன் எல்லாம் பேசினானே அதுக்கு வந்து சொன்னேன் சார் வி ஆர் ஆல் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆஃப் யூ டெஃபினட்டா அதை வந்து சொல்லணும் அதாவது வந்து ஒருத்தரை வந்து அந்த கான்பிடன்ஸ் லெவல பார்த்து அவரோட பெர்ஃபார்மன்ஸோட லெவல பார்த்து வியந்திருக்கும் அப்படின்னா அது வந்து யோகி பாபு சார் தான்
ரொம்ப காட் ஃபியரிங்கான பர்சன் ஆமா, நீங்க நிறைய கடவுள் நம்பிக்கை உண்டு இத பார்த்துதான் சார். ஆமா நான் இத பத்தி ஒண்ணேன்னு சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. இல்ல இல்லன்னு உங்க கூட நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதனால நான் வந்துட்டு ஒரு திண்டுக்கல் வர போயிருந்தேன் அவரு வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தர்பார் டைம். அப்போ நான் வந்துட்டு அவரோட ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு போறேன். அந்த ஹோட்டல் பூராவே வந்துட்டு சாமிய முருகர் போட்டோ தான் வந்துட்டு இருந்தது. சோ ஆமாப்பா, சோ அவ்வளோ பக்தி இருக்குன்னு சொல்ல வந்து தப்பா நான் சொன்னது? அதெல்லாம் தப்புலாம் இல்ல. சாமி வந்து இப்ப நான் வந்து பேசினா கும்பிடலாமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து கும்பிட்டு இருக்கேன் சரிங்களா. அது கடவுள் கும்பிடுறது பேசினா பேச வேண்டாம், நான் எல்லா சாமி கும்பிடுவேன். நான் படிச்சதே வந்து தூய தாமஸ் ஆலயத்தில் தான் படிச்சேன், ஆறாம் கிளாஸ் சொல்லும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே. நாங்க அதை வந்து அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டு நாங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்துருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த பக்தியும் அந்த இதுவும் எப்படி இருக்குன்னு. அதே பக்தி உங்களுக்கு உங்களோட ஒர்க் மேலயும் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்து உயர்ந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி. அண்ட் நிறைய படங்கள்ல வந்து உங்களை இன்னும் நாங்க நிறைய பாக்கணும். அவன் சொன்னது சிரிச்ச மாதிரியே சொல்லுமா, ஏமோ ஒரு மாதிரியா சொல்ற வெறுப்பா. நல்ல படங்களை பண்ணுங்க சார். சிரிச்சிட்டே சார் சொல்றேன், என்ன சார் என்ன கலாய்க்கிறீங்க? ரொம்ப நன்றிமா. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ரொடியூசருங்களோட எல்லாரோட சேர்ந்து இணைஞ்சு நல்லபடியா படங்கள் பண்ணோம். அண்ணன் கையால விருது வாங்கியிருக்கேன், ரொம்ப நன்றிமா. இந்த விருது எனக்கு வந்து பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி, சீமா நான் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு நம்பிக்கை விருது. அதனால இதை எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.